வணக்கம் மக்கள்ஸ், இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கோம், காந்திபுரம்ல. சோ எங்க நம்ம போக போறோம்னா ஈஷா யோகா சென்டர். நீங்க முன்னாடியே சம் வீடியோ பாத்திருப்பீங்கல்ல. சோ கோயம்புத்தூர்ல இருந்து அங்க போக போறோம். சோ பைக் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்திருக்கேன். சோ பைக்ல கிளம்பலாமா? சோ இப்ப நம்ம பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து ஈஷா யோகா சென்டர் வந்து கிட்டத்தட்ட 24 to 30 kilometers குள்ள, கரெக்டான கவுண்ட் எனக்கு தெரியல. சோ அரௌண்ட் 30 kilometers தான், அதுக்குள்ளதான் இருக்கும். சோ அங்கதான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஈஷா யோகா சென்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 acres பரப்பளவு கொண்ட ஒரு ஏரியா. அந்த இடத்துல வந்து அந்த ஜைஜாண்டிக் ஸ்டாச்சு இருக்கு. அந்த ஸ்டாச்சுவை பார்க்க தான் நம்ம இப்போ வந்து ரெடி ஆகி கிளம்பி போயிட்டு இருக்கோம். ஸோ அதை சுற்றி பார்த்தீங்கன்னா, இது எங்க இருக்குன்னு கரெக்டாக பார்த்தீங்கன்னா வெள்ளையங்கிரி மலையோட அடிவாரத்தில் தான் இருக்கு. அதை சுற்றி வந்து மேற்கு தொடர்ச்சி மலை, வெஸ்டர்ன் காட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மலைகள் வந்து அந்த இடத்த சுற்றி சூப்பராக ஒரு வியூ இருக்கும். ஸோ அதை தான் நம்ம பார்க்க போயிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா வில்லேஜ்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ ரெண்டு பக்கமும் ஃபுல்லாக ட்ரீஸ், பார்க்கவே ரொம்ப அழகாக ஒரு ஒரு நல்ல ஃபீலோடு. இன்றைக்கி வெயிலும் கம்மியாக இருக்குது, அதனால் ஜாலியாக அப்படியே வண்டியில் போயிட்டுருக்கேன். சைட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த தென்னமர தோப்புலாம், இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுல. ஸோ அந்த மாதிரி சூப்பராக இருக்க பிளேஸு. ஸோ அங்கே போய் நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இங்கேருந்து டைரெக்டாக வண்டியில் ஒரு டூ வீலர் ஒரு கார்லேயும் போகலாம், ஆர் பஸ்ஸும் அவைலபிளாக இருக்குது. 1 hour தான் டிஸ்டன்ஸ் ஆகும், சாரி 1 hour தான் ட்ராவல் ஆகும். ஸோ நீங்கள் அங்கேருந்து காந்திபுரம்லேருந்து பஸ் ஏறினீங்கன்னா 1 hourல ஈஷா யோகா சென்டர் போயிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா பஸ்ஸே நிற்குது. ஸோ இந்த பஸ் இல்லைங்க, இது வேற எங்கேயும் ஊருக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு பஸ் நிற்கிறதுல அது வந்து அநேகமாக ஈஷா யோகாவோட பஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ நாம் இப்போது ஈஷா யோகாவோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். ஸோ பஸ்ஸில் வந்தீங்கன்னா நீங்கள் இந்த என்ட்ரன்ஸ் வழியாக வரமாட்டீங்க, வேறு ஒரு என்ட்ரன்ஸில் வருவீங்க. டூ வீலர் ஒரு ஃபோர் வீலரில் வந்தீங்கன்னா இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது, தியானலிங்கம் என்ட்ரன்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கோம். ஸோ இந்த என்ட்ரன்ஸை பார்த்தீங்கன்னா வந்துட்டே இருப்பீங்கன்னா ஒரே ரோடு தான். வந்துட்டே இருந்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து இந்த போர்டை பார்ப்பீங்க. ஸோ போர்டை பார்த்தீங்கன்னா இங்கே வழி இருக்கும். வாங்க இப்போ நம்ம உள்ளே போகலாம். உள்ளே போனால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் பார்க்கிங். ஸோ பார்க்கிங் ஏரியா நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. இன்றைக்கி மகாசிவராத்திரி, நான் இந்த வீடியோ இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கி மகாசிவராத்திரி, இந்த அளவுக்கு ஃப்ரீயாக நீங்கள் வந்து இன்றைக்கி வந்தீங்கன்னா இந்த பிளேஸை பார்க்க மாட்டீங்க. ஸோ யா, அந்த ஸ்டாச்சு அப்படியே ஜைஜாண்டிக்காக இவ்வளோ லாங்லேருந்தே அவ்வளோ பெருசாக தெரியுது. அப்போ கிட்ட போனால் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஸோ இங்கே வந்து நிறைய ஷாப்ஸும் இருக்குது. ஸோ இப்போதைக்கு கோவிடுங்கிறதால எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய ஷாப்ஸ் க்ளோஸ்டாக தான் இருக்குது. நீங்கள் மேபி சம் அதர் டே ஆஃப்டர் கோவிட் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல நிறைய ஷாப்ஸ் இருக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு நல்லா கிட்டே போய் சிவனோட ஸ்டாச்சுவை பார்க்கலாம். ஸோ கிட்டே போக போக வந்து ஒரு ஒரு வைப் வந்து க்ரியேட் ஆகிட்டே இருக்குங்க இந்த பிளேஸில். அப்படியே அந்த ஸ்டாச்சு ஜைஜாண்டிக்காக இருக்குது பார்க்கறதுக்கே, அப்படியே ஒரு வைப் க்ரியேட் ஆகுது சீரியஸாகவே. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து விசிட் பண்ணிங்கன்னா யூ வில் ஃபீல் தட். ஆக்சுவலி செமையாக இருக்கலாம். அந்த சிவனுக்கு கீழே வந்து சின்ன ஒரு மண்டபம் மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே வந்து இந்த நீங்கள் போய் ப்ரே பண்ணுறதுனா அங்கே போய் ப்ரே பண்ணிக்கலாம். கரெக்டாக நாங்கள் வந்தோடனே மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சுங்க, வேறு லெவலில் இருக்குது. இந்த நேச்சரோட கிளைமேட் வந்து செம்மையாக இருக்குது. மழை பெஞ்சிட்டே இருக்குது, சைடில் ஒரு ஓரமாக நின்று அப்படியே ரசிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். ஸ்லோ மோஷனில் வீடியோ போட்டிருக்கேன், அதனால தான் எல்லோரும் ஸ்லோவாக நடக்கிறாங்க. ஸோ மலையில் அப்படியே அந்த சிலையை பார்க்கறதுக்கு வந்து ஒரு சீரியஸாக ஒரு வைப் க்ரியேட் பண்ணதுன்னே சொல்லலாம். ஸோ இதான் நான் அந்த சொன்ன மண்டபம். நீங்கள் உள்ளே போய் ப்ரே பண்ணிட்டு வரணும்னா பண்ணலாம். பின்னாடி வந்து தீர்த்தம் கொடுப்பாங்க, அது வேணால் கூட வாங்கிக்கலாம். அதுக்கு பேமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், கரெக்ட் ஐடியா இல்லை. ஸோ இதுக்கப்புறம் இந்த கீழே ஃப்ரண்ட்டில் வந்து இந்த ஈஷா யோகா இதை பற்றி சின்னதாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது படிக்கணும்னா கொஞ்சம் அப்படியே வீடியோ பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ இந்த லிங்கத்தை பற்றி அப்புறம் மற்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க, படிக்கணும்னா பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ கைஸ், பின்னாடி ஸ்டாச்சு பார்த்துட்டு இருப்பீங்க. இங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது வந்து அந்த யோகா சென்டருக்கு போகலான்னு டிசைட் பண்ணியாச்சு. ஸோ அங்கே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அங்கே ஆக்சுவலி கேமரா அலௌட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கைஸ், அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அந்த ஈஷா யோகா சென்டருக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு மாட்டு வண்டி இல்லைனா இந்த மாதிரி சின்ன வேன் மாதிரிலாம் இருக்கும். அதில் வேணால் நீங்கள் பே பண்ணி போய்க்கலாம். 10 rupees தான் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு. ஆர் இஃப் யூ ஆர் ஃபைன், நீங்கள் நேச்சரை என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே நடந்து போயிடலாம். ரொம்ப தூரம்லாம் இல்லை, ஒரு 1 kilometer கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் அப்படியே நடந்து போயிடலாம், தேவையில்லாமல் அந்த மாடை வேறு கஷ்டப்படுத்துறதுக்கு.
கோ ஃபார் அ வாக் கைஸ். ஸோ இதுக்கு நடந்து போயிட்டு இருக்க நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் கோர்ட் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க. இங்கே நிறைய ஷாப்ஸ் இருக்கு, லைக் இந்த ஸ்டாச்சுக்கு பேக் சைடில் இளநீ கடை, பஜ்ஜி அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்ணுன்னா இங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம். டீ கீ ஏதாவது சாப்பிட்ணுன்னா இங்கே வந்து சாப்பிட்லாம். ஃபுல் லஞ்ச் ஆர் டிஃபன் சாப்பிட்ற மாதிரி பெருசாக இருக்காது, ஜூஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் எது வேணால் சாப்பிட்டுக்கலாம். இங்கே வேணும்னா நடுவில் வந்து தண்ணி குடிக்கணும்னா அதுக்கும் ஸ்டால் வச்சுருப்பாங்க, சின்னதாக கட்டி வச்சுருப்பாங்க, அங்கேருந்து நீங்கள் தண்ணி எடுத்து குடிச்சிக்கலாம். பிகாஸ் இங்கே வந்து பிளாஸ்டிக் ஃப்ரீ ஜோன், அதனால் வாட்டர் பாட்டில்ஸ்லாம் இருக்காது. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போட்டிங்கன்னா இங்கேயும் நிறையா ஷாப்ஸ் இருக்குது, இங்கேயும் நீங்கள் எதாவது வாங்கி சாப்பிட்ணுன்னா சாப்பிட்டுக்கலாம். ஜென்ரலி பார்த்தீங்கன்னா நம்ம டூ வீலரில் வந்ததால் அந்த என்ட்ரன்ஸ் வழியாக வந்தோம். நீங்கள் பஸ்ஸில் வந்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க என்ட்ரன்ஸ், அதாவது இந்த என்ட்ரன்ஸ் தான் அங்கே பார்த்தீங்கன்னா பஸ் போகுது. ஸோ பஸ்ஸில் வந்தீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ் தான் வருவீங்க. ஸோ இங்கேருந்து ஸ்டாச்சு பார்த்துட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வந்துட்டு அதுக்கப்புறம் சென்டருக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த ஈஷா யோகா மையம் அங்கே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரி இங்கேருந்து அங்கே போகிறதுக்கும் இந்த மாதிரி மாட்டு வண்டி அண்ட் சின்ன வெஹிக்கிள் மாதிரிலாம் இருக்கும், நீங்கள் வேணால் அங்கே போய்க்கலாம். ஸோ இதுதான் அந்த சர்ப்ப வாசல் அப்படின்னு சொல்லுவாங்க, முன்னாடி ஸ்னேக்கோட டிசைன் செமையாக இருக்குல்ல. ஸோ இதுக்குள்ளே போனால் தான் நம்ம வந்து அந்த ஈஷா யோகா சென்டருக்கு போக முடியும். ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு உள்ளே போய் உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதே மாதிரி இங்கே லெஃப்டில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, நீங்கள் சாப்பிட்ணுன்னா இங்கே வந்து லன்ச் டின்னர் ஆர் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம். டின்னர் இருக்காது, ஏன்னா ஈஷா யோகா சொல்ல மாட்டேன். ஈஷா யோகா சென்டர் வந்து ஈவினிங் 6 PM வரைக்கும் தான் ஓப்பனாக இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் உள்ளே வரணும், அதுவும் பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம இந்த சர்ப்பவாசல் வழியாக உள்ளே போயிடலாம். உள்ளே போனால் இங்கே கால் கழுவுறதுக்கு இடம் வச்சுருக்காங்க, கால் கழுவிட்டு இங்கே பேக் ஸ்கேனிங்லாம் பண்ணணும். ஸோ அங்கே அந்த பிளேஸில் போயிட்டு பேக் ஸ்கேனிங் பண்ணிவிட்டு உள்ளே போகலாம். இது வந்து ஈஷா யோகா சென்டரோட மேப். இஃப் சப்போஸ் நீங்கள் பார்க்கணுன்னா ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி மேப் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க, லைக் எங்கே போனால் என்ன இருக்குங்கிற மாதிரி கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கோவிட் பிளே இதுங்கிறதால இங்கே வந்து எல்லாத்தையுமே உள்ளே விடுறாங்க. ஜென்ரலி வந்து பேகு செல்ஃபோன்லாம் அலௌட் இல்லைன்னு சொல்லுவாங்க, பட் இப்போ கோவிட் இருக்கிற டைம்னால பீப்புள் கம்மியாக இருக்கிறதால எல்லாத்தையுமே உள்ளே விடுறாங்க. ஸோ எல்லாருமே உள்ளே போய் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். பேக் ஃபோன்லாம் எடுத்துகிட்டு போகலாம், ஆனால் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, லைக் ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க, வீடியோ எடுக்காதீங்கன்னு வாங்க. ஸோ யா பை நீங்கள் போகிற டைமில் வந்து எதுவும் அலோவ் பண்ணாமல் இருக்கலாம், நான் போனப்போ உள்ளே அலோவ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பக்கமும் ரைட் சைடில் சில ஷாப்ஸ்லாம் இருக்குது, லைக் நீங்கள் எதாவது வாங்கணும்னா வாங்கிக்கலாம், ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் அந்த சென்டருக்கு போகலாம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ என்னமோ ரெனோவேஷன் ஒர்க்ஸ்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறேன், இப்போ தான் பீப்புள் கம்மியாக இருக்கிறதால அந்த ரெனோவேஷன் ஒர்க்ஸ்லாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அங்கங்கே பிளான்ஸ்லாம் அழகாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த மண்டபம் பார்த்திங்கன்னா பார்க்கவே செமையாக இருக்குது, ஆனால் உள்ளே போய் பார்க்க முடியல. வாட்டர் ஃபாலோட சவுண்டு கேட்குது உள்ளே வந்து, அவங்க ஆர்டிஃபிஷியல் வாட்டர் ஃபால் மாதிரி செட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், அதோட சவுண்டு கேட்குது. ஸோ இதை கிராஸ் பண்ணி தான் நம்ம போகிறோம். ஆக்சுவலி இந்த இடத்துலலாம் நீங்கள் வீடியோவே எடுக்க முடியாது, ஏன்னா பேகை வந்து ஃப்ரெண்ட்லேயே கொடுத்துட்டு போகணும் ஆக்சுவலி. பட் இந்த கோவிட் டைமில் வந்து அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் இல்லாமல் விட்டுருக்காங்க. ஸோ அதனால தான் நீங்கள் இந்த பிளேஸ்லாம் பார்க்க முடியுது, இல்லைன்னா இந்த இந்த பிளேஸ்லாம் நீங்கள் எந்த விலாகில் பார்த்தாலும் உங்களால் பார்க்க முடியாது. கோவிடுங்கிறதால அலோவ் பண்ணியிருக்காங்க, பீப்புள் கம்மியாக இருக்கிறதால. ஸோ எஸ், நம்ம இப்போ இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் அந்த சென்டருக்குள்ளே வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியலை, கன்ஃபார்மாக முடியாது. ஸோ போய் பார்க்கலாம் அவங்க. இந்த மண்டபம் பேக் சைடும் செமையாக இருக்குல்ல, இது என்னன்னு ஆக்சுவலி தெரியல, உள்ளே அலோவும் பண்ணல. இந்த பிளேஸே செமையாக இருக்குது. இங்கே ஒரு சின்ன பாண்ட் இருக்குது, உள்ளே ஃபுல்லாக லில்லி ஃப்ளார்ஸ். அந்த அந்த லொக்கேஷனே செமையாக இருக்குது பார்க்க. பின்னாடி இந்த வெஸ்டர்ன் காட்ஸோட மலையோட லைன் அண்ட் இந்த தென்னமரம், இந்த பிளேஸே வந்து செமையாக இருக்குது. அங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே மாடு காளை செலை ஒன்று இருக்குது. இருங்க காட்டுற ஒரே ஒரு செகண்டு. இந்த பிளேஸ் செமையாக இருக்குல்ல, தண்ணியில் பூ, இந்த ஃப்ரேமே செமையாக இருக்குங்க, ஐ ஜஸ்ட் லவ் இட். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த காளையோட செலை இருக்குல்ல, இந்த காளைக்கு ஸ்ட்ரெயிட்டாக தான் வந்து லிங்கம் இருக்கும், தியான லிங்கம். அங்கே உள்ளே போய் 10 to 15 minutes அவங்க அந்த இது போடுவாங்க, தியானம் மியூசிக் போடுவாங்க, அப்புறம் நம்ம கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணிட்டு வரலாம். அதுக்கு முன்னாடி இங்கே லெஃப்ட் சைடில் உள்ளே போனீங்கன்னா சாமி பார்த்துட்டு வரலாம். ஸோ அதுக்குள்ளேயும் வந்து கேமரா அலோடு இல்லை. ஸோ இந்த செக்ஷனுக்கு மேலே கேமரா அலோடு இல்லை. இங்கே பாருங்களேன் பில்லரில் ஸ்னேக்ஸ்லாம் செமையாக இருக்குல்ல.
ஸோ ஆமாங்க. ஸோ இதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்னால் வீடியோ எடுக்க முடியாது. ஸோ இது வரைக்கும் தான் மேக்ஸிமம் உள்ளே என்ன நடக்குதுன்னு நீங்கள் நேராக வந்து அதை வந்து ஃபீல் பண்ணுங்கள் அப்படிதான் சொல்லணும். ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் உள்ளே போயிட்டு அந்த லிங்கம் ஒன் லிங்கம் டூ அப்படின்னு குளிக்கிறதுக்கெல்லாம் ஆப்ஷன் இருந்துச்சு, பட் கோவிட்னால அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதுக்குள்ளே நேராக போனீங்கன்னா அங்கே போய் குளிக்கிறத வந்து அந்த வாட்டர் ஃபாலில் குளிக்கிற மாதிரிலாம் இருந்துச்சு, பட் இப்போ கோவிட்னால எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மேபி கோவிட் முடிஞ்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். ஏதோ சவுண்டு கேட்குது, ஐ வாவ் இந்த பேர்ட்ஸ் அழகாக இருக்குல்ல. ஸோ நெக்ஸ்ட்டு இதை நம்ம உள்ளே போய் சாமி பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தியானலிங்கமில் ஒரு 10 minutes யோகா தியானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்தாச்சு. இப்போது இங்கே ஷூட் பண்ணுறதுக்கே ஃபோட்டோ எடுக்காதீங்க அப்படி இப்படி சொல்லுவாங்க. ஸோ யா, இதுக்கு மேலே என்னால் எடுக்க முடியல. ஸோ அவ்வளோதாங்க, நீங்கள் டைரெக்டாக வந்து ஃபீல் பண்ணுங்கள். இங்கே பக்கத்தில் வந்து தியானலிங்க பிரசாதமும் விற்கிறாங்க, அது நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். அண்ட் அவ்வளோதான், ஈஷா யோகா சென்டரை பார்த்தாச்சு வந்தாச்சு. ஸோ கிளம்பலாமா மக்களே? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? ஸோ இந்த பாத்தில் பார்த்தீங்கன்னா ஈஷா யோகாவோட க்ரீன் இது பேர் என்ன சொல்லுவாங்க, நர்சரி, நர்சரியும் இருக்குது. நீங்கள் ஏதாவது செடி வாங்கணுன்னா இங்கே வாங்கிக்கலாம். ஜஸ்ட் அவங்களோட ஏதோ இனிஷியேட்டிவ் மாதிரி, க்ரீன் இண்டியா அப்படிங்கிற ஏதோ ஒரு இனிஷியேட்டிவ் மூலமாக இங்கே ஜஸ்ட்டு பிளான்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யூ கேன் பை, உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம். இப்போ நம்ம மறுபடியும் நம்ம பார்க்கிங்க்கு போகிறோம். ஸோ அதே ஸ்டாச்சு இருந்த பிளேஸ்க்கே போயிட்டு, சிவன் ஸ்டாச்சு இருந்த பிளேஸ்க்கே போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதுதான். யா, க்ரீன் இண்டியா மிஷன் ஈஷா மகாத்மான்னு போட்டிருக்கு. நம்ம இப்போ ஸ்டாச்சுவோட பேக் சைடு வந்தாச்சு, முன்னாடி போய் வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன ஏதுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. புதுசாக யாராவது ஈஷா யோகா சென்டருக்கு போறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே, வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் கேரியோ.